நாம் தமிழர் கட்சி சீமானின் மனைவி கட்டுப்பாட்டில் இருப்பதாக அக்கட்சியிலிருந்து விலகிய ராஜா அம்மையப்பன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஆரம்ப காலத்தில் வாரிசு அரசியலையும் குடும்ப அரசியலையும் கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்தவர் சீமான். ஆனால் அவர் மீதே தற்போது குடும்ப அரசியல் கரை படிந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்த தடா சந்திரசேகரன் அண்மையில் காலமானதை தொடர்ந்து உடனே அந்த பதவிக்கு வேறு யாரும் நியமிக்கப்படவில்லை. இதற்கிடையே முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் மகளும் சீமானின் மனைவியுமான கயல்விழி கட்சி பணிகளில் ஈடுபட தொடங்கினார். இதனால் அவர் கட்சியின் அடுத்த பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியானது. இதனால் நாம் தமிழர் கட்சியில் உட்கட்சி பிரச்சினை பூதாகரமாக வெடித்தது. முக்கிய நிர்வாகிகள் சிலர் கட்சியிலிருந்து வெளியேறிய நிலையில் நேற்று சீமானின் மனைவி கயல்விழிக்கு தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் சட்ட ஆலோசகராக புது பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சீமானின் மனைவி கட்டுப்பாட்டில் இருப்பதாக அக்கட்சியிலிருந்து விலகிய ராஜா அம்மையப்பன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். முழுக்க முழுக்க என்ன சாதி என்று கேட்டுவிட்டுதான் கட்சியில் சீட்டு கொடுக்கிறார்கள் என்றும் அதான் இன்றைய நாம் தமிழர் கட்சியின் நிலை என்று சாடியுள்ள அம்மையப்பன் தடா சந்திரசேகர் மறைவிற்கு பின் கட்சி சீமானின் மனைவி கைக்கு சென்றுவிட்டதாக கூறியிருக்கிறார். இதனால் பல ஆண்டுகளாக கட்சியை வளர்த்தவர்கள் ஓரங்கட்டப்படுவதாகவும் கயல்விழியின் நாட்கள் சீமானை தொடர்பு கொண்டு பேச முடியாத அளவிற்கு அவரை சுற்றி வேலி அமைத்து விட்டதாக ஆதங்கத்துடன் பேசியிருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.